إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وصفينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا وخليلنا وسندنا ومولانا محمد وبارك وسلم عليه. فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم. عن عمر رضي الله تعالى عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إنما الأعمال بالنيات. صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا قهلم قهلشيوم الله ورونيكي ورقاحكم الحمد لله. صلاة السلام محمد المصطفى أحمد المجتبى صلى الله عليه وسلم أورجل ميدم அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் குடும்பத்தார்கள் கிளையார்கள், தியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிமான மீனான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதா. பொன்னுடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹுடைய மாளிகையில் இரட்டிகா புதிய நீயத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பின் பெரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலேயும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கனிமானவர்களே, இன்றைய குத்துபாவின் மூலமாக குர்ஆனுடைய துஆக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒன்றோடொன்று சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமல்தான் நாம் கேட்கக்கூடிய துஆ. துஆக்களில் நிறைய துஆக்கள் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருந்த எத்தனையோ துஆக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் ஓதிய எத்தனையோ துஆக்கள், நம்முடைய மொழியில் நம்முடைய பாஷையில் நாம் விளங்கியதை நமக்கு தெரிந்துவாறே கேட்கக்கூடிய துணிய துஆக்கள், சஹாபாக்கள் ஓதிய துஆக்கள், தாபிஈன்கள் ஓதிய துஆக்கள், நல்லடியார்கள் பெரியவர்கள் வாழ்க்கையில் தொடராக ஓதி வந்த துஆக்கள் என்று இன்னொரு எத்தனையோ துஆக்கள் இருக்கு. அன்பானவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி தந்த சில துஆக்கள் அற்புதமானவை, வார்த்தையில் சிறியவை, ஆனால் அந்த துஆக்களை கேட்கக்கூடியவர் அடையக்கூடிய பயன்களும் மிகப்பெரிய. குர்ஆனில் அல்லாஹ் நபிமார்களுடைய சம்பவங்களை சொல்லியிருக்கிறான், நபிமார்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை சொல்லியிருக்கிறான், நபிமார்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை சொல்லியிருக்கிறான். அந்த நபிமார்கள் அல்லாஹ்விடம் அந்த நேரத்தில் எப்படியான துஆக்களை வார்த்தைகளை சொன்னார்கள் என்று அந்த வார்த்தைகளையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி வைத்திருக்கிறான். எங்க எல்லாருக்கும் தெரியும், ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்ன விடயத்தை செய்தார்கள், பூமி கடுப்பப்பட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்காத துவா கிடையாது, மன்றாடினார்கள் பல வருட காலங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டு இருந்தார்கள். கடைசியில் ஒரு துவா கேட்டார்கள், அந்த துவாவை அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்கிறார். ரெண்டு பேரும் தான் செய்த குற்றத்தை தான் செய்த தவறை உணர்ந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி சொன்னார்கள், என்ற துஆவை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மனைவியும் அல்லாஹ்விடத்தில் சொன்ன கேட்ட அந்த துஆவை அல்லாஹ் குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். அன்பானவர்களே, ரொம்ப அர்த்தமுள்ள ரொம்ப பாரமான வார்த்தை. யாரெல்லாம் பாவம் செஞ்சு விடுபடாம கஷ்டப்படுறோமோ, யாரெல்லாம் இதிலிருந்து கலந்து கொள்ள முடியாதுன்னு யாரெல்லாம் அவதிப்படுறோமோ, அவர்கள் கேட்க வேண்டிய ஒரு துவா.
என்ன துவா? ரப்பனா ظலம்னா அன்புஸனா, யா அல்லாஹ் நாம் நமக்கு நாமே அநியாயம் செய்து கொண்டோம், உன்னுடைய பாக்கியங்களை அனுபவித்துக் கொண்டு நீ சொன்னவைகளுக்கு மாற்றம் செய்து அந்த பாவத்திலிருந்து விடுபட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம் விதமான பாவங்களில் மாட்டி இருக்கிறோம், மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். வெளிவர முடியாமல் சிலங்கு வயலில் சிக்கிக் கொண்ட பூச்சிகளை போன்று இங்கிருந்து அங்க போனால் மாட்டிக்கொள்கிறோம், அங்கிருந்து இங்கு வந்தால் மாட்டிக்கொள்கிறோம். ஆசை வெளியே வரணும், ஆனால் வெளியே வர முடியாமல் தவிக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம், ரப்பனா ظலம்னா அன்புஸனா, யா அல்லாஹ் நாங்க எங்களுக்கு பாவங்களை செஞ்சு அநியாயம் செய்து கொண்டோம். யா அல்லாஹ் وَإِلَّمْ تَبْتُرْ لَنَا وَتَرْحَمْنَا, يَا أَمَّا نِي إِنْغَلِي مَنِّتِ وَإِلَّمْ تَبْتُرْ لَنَا உன்னுடைய மக்கிரத்தை உன்னுடைய பாவ மன்னிப்பை நீ எங்களுக்கு தரவில்லை என்றால், وَتَرْحَمْنَا யாக உன்னுடைய ரஹ்மத்தை நீ எங்களுக்கு தரவில்லை என்றால், لَنَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ நஷ்டவாளிகளில் கை சேதப்பட்டவர்களை நாம் ஆகிவிடுவோம். அதனால் உன்னுடைய மஸ்ஃபிரத்தையும் உன்னுடைய ரஹ்மத்தையும் உன்னுடைய பாவ மன்னிப்பையும் உன்னுடைய அருளையும் தந்தருள்வாயாக யா அல்லாஹ். அவை இல்லை என்றால் நாம் உலகத்தில் வாழ்ந்து எந்த பயனும் கிடையாது. நஷ்டவாளிகள், அழிந்து போபவர்கள், உன்னுடைய மஸ்ஃபிரத்தை விட்டும் ரஹ்மத்தை விட்டும் தூரமானவர்கள் யாரும் வெற்றி பெற்றது கிடையாது யா அல்லாஹ் என்று கேட்கக்கூடிய ஒரு அழகான துஆ. அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்தார். அந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்தார். அன்பானவர்கள், அழகான ஒரு துவா, சுஜூதில் கேட்க வேண்டிய ஒரு துவா, தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் கேட்க வேண்டிய ஒரு துவா, நல்ல நாளில் நல்ல சந்தர்ப்பங்களில் நல்ல நேரத்தில் கேட்க வேண்டிய, தன்னுடைய பாவத்தை பச்சாதப்படுத்தி அல்லாஹ்வுக்கு முன்னால் சொல்லி அழுது கேட்க வேண்டிய ஒரு அழகான துவா தான். ரப்பனா ظலம்னா அன்புஸனா, தொழுகையில் நீட்டி 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 ஓதலாம். ஒன்றுக்கு மூன்று தடவை, பத்து தடவை, பதினோரு தடவை, எத்தனை தடவை வேண்டுமானாலும், ரப்பனா ظலம்னா அன்புஸனா, ரப்பனா ظலம்னா அன்புஸனா, அர்த்தத்தை விளங்கி நீட்டி நீட்டி, வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா, வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா, எல்லாம் நீ மன்னிக்கல் என்றால், உன ரஹ்மத்தை நீ தரல் என்றால், எல்லாம் நீ மன்னிக்கல் என்றால், நீ ரஹ்மத்தை திருப்பி தரல் என்றால், அழிஞ்சுடுவோம். எல்லாருடைய பாவங்கள், உலகத்தில் 700 கோடி மக்கள் செய்யாத பாவங்கள் கிடையாது. ஒட்டுமொத்த பாவத்தை சேர்ந்தாலும் அதை நிறுத்து பார்த்தால் அது அல்லாஹ்வுடைய மக்ரத்துடைய பாவத்தை மன்னிக்க கூடியதுக்கு முன்னால் எந்த விதமான கனமும் கிடையாது. அது ஆக பெருசு அல்லாஹ்வுடைய மக்ரத். வரஹ்மதுக அர்ஜா இன்தி மின் ஆலி, எனக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்குமா, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குமா, டவுட்டோட சந்தேகத்தன்னோட பார்க்கிறோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யா அல்லாஹ் நீ உன்னுடைய அருள் இருக்கதே, அழகான ஒரு துஆ ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. நோம்பு வந்தால் நோம்புடைய காலங்களில் மக்ரத்தையும் ரஹ்மத்தையும் அதிகம் அதிகம் கேட்போம். அது மக்ரத்துடைய ரஹ்மத்துடைய மாதம் ஷஅபான்ல பழகிக் கொள்வோம். ஷஅபான் அதிகம் அதிகம் கேட்போம், ரமபான்ல கேட்கறதுக்கு லேசாக இருக்கும். பொதுவாக உலமாக்கள் சொல்லுவாங்க, ரமபான் வரைக்கும் காத்திருக்க வேணாம், என்னென்ன நல்ல காரியங்கள் எல்லாம் இருக்குதோ ஷஅபான்ல இருந்து நீங்க பழகிக் கொள்ளுங்கோ, குர்ஆன் எடுத்து ஓத ஆரம்பிங்க, விக்ர சலவாத்துகளில் ஈடுபடுங்க, துஆக்களில் ஈடுபடுங்க, ரமபான் ஒன்றிலேயே நீங்க நெருங்குவீங்க. இல்லைனால் பொதுவாக மனிதனுடைய பழக்கம், ரமலான் ஒன்று வந்தால் அப்பதான் ஒன்று முல்லா முல்லா முல்லா,
அப்படி ரமதான் 10 வந்தால் கொஞ்சம் சூடு பிடிச்சி அப்படி 20 கூட சூடு இறங்கினால் அமல் செய்யக்கூடிய ஒரு காலம் முதல் 10 தான் இருக்கும். அன்பானவர்களே, ஷாமாலே நம்மை பயிற்றுவித்துக் கொண்டு பழக்கிக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக ரமதான் பிரயோசனம் உள்ளதா? நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவும் இது. யாரெல்லாம் நோயில கஷ்டப்பட்டுறோமோ, யாரெல்லாம் நோயில வாடி போயிருக்கிறோமோ, நோயினால மனமடைஞ்சு இருக்கிறோமோ, எனக்கும் இதுக்கு போற சிப்பா இருக்குதா, எனக்கும் இதுக்கு போற ஆசியத்து இருக்குதா, எவ்வளவு நாளா கஷ்டப்படுறேன் என்று யாரெல்லாம் இருக்கிறவங்க இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் இருக்கிறோமோ, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். எவ்வளவு காலம், நீண்ட காலம் நோயில் இருந்தார்கள், யாரும் கிட்ட வரது இல்லை, பயங்கரமான நோய். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் மாதிரி யாரும் வாரது இல்லை, போறது இல்லை. மனைவி ரொம்ப சிரமப்பட்டாள், ரொம்ப சிரமப்பட்டாள், உடம்பு முழுக்க நோய் வந்திருக்கிறது, யாருக்கும் பார்க்க முடியாது, அவ்வளவு பயங்கரமான ஒன்று. அன்பானவர்களே, எவ்வளவோ துவா கேட்டார்கள், ஆனால் அல்லாஹ் ஒரு துவாவை அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவாவை குர்ஆனில் நமக்கு சொல்லி தருகிறான். இப்படியான அவங்க கேட்கணும், எனக்கு ஒரு தீங்கு என்னை ஆட்கொண்டு இருக்கிறது, மச்சங்கள் உடம்போடு ஒட்டி இருக்கிறது, ஒரு தீங்கு உடம்போடு எனக்கு சேர்ந்து இருக்கிறது, மச்சனி இந்த நோயை பார்த்தால் உலகத்தை தீர்வு கிடைக்குமான உலகத்துல பலரும் யோசிக்கலாம், ஆனா நீயோ அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டுவதற்கெல்லாம் ஆக இரக்கம் காட்டக்கூடிய ரப்பாக இருக்கிறாய், அர்ஹமாக இருக்கிறாய், அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறாய், யா அல்லாஹ் இதை இதுக்கு மேல் என்ன சோதிச்சிடாதே என்ற கேட்ட துஆவை அல்லாஹ். அன்பானவர்களே, நம்பிக்கையோடு கேட்போம், உறுதியோடு கேட்கணும். கிடைக்குமா இல்லையா இந்த நம்பிக்கையோடு என்ற ஒரு எண்ணத்தோடு கேட்க கூடாது, கிடைக்கும் சந்தேகத்தோடு கேட்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த ஷிஃபாவை கொடுத்தார். அன்பானவர்களே, 90 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தவர்களும் நம்மளோட துவா கேட்டு இந்த வயசுல துவா கிடைக்குமா, குழந்தை கிடைக்குமா, இந்த வயதிலேயும் தள்ளாடக்கூடிய வயதிலேயும் குழந்தை கிடைக்குமாறு எண்ணக்கூடிய காலத்திலேயும் நம்பிக்கையோட அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்விடத்தில் கேட்டு குழந்தையை பெற்றெடுத்த நபிமார்கள் இருக்கிறார்கள். நபியுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 90 வயதுக்கு அங்கால உடம்பெல்லாம் தள்ளாடி இருக்குது, அவங்களே சொல்றாங்க என்ன மூடி பழுத்து என் உடம்பெல்லாம் பலகீனப்பட்டு இருக்கிறது, ஆனால் எனக்கு குழந்தையுடைய கிடைக்கும் என்ற அந்த எண்ணம் மட்டும் பலகீனமடைய இல்லை, அது நினைச்சு போகல, அல்லாஹ் தருவான் இந்த வயசுக்கு, அது அல்லாஹ்வுக்கு வயசு பிரச்சனையே கிடையாது. ரப்பிலா தஜர்னி ஃபர்தா, யா அல்லாஹ் என்ன குழந்தை இல்லாத ஒரு பாக்கியம் இல்லாத ஒருவனாக ஆக்கிறாரே, அந்த ஹைருல் வாரிசி, நீ குழந்தை தருபவர்களில் சிறந்தவனியா அல்லா என்று அல்லாவிடத்தில் துவா கேட்டார். அன்பானவர்களே, இந்த துவாக்கள் சாதாரணவைகள் அல்ல, நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு அதில் பலனை அடைந்து கொண்டவர்கள் அப்படியான துவாக்கள். அன்பானவர்கள், குர்ஆனை திரட்டி பாருங்கள், உலமாக்கள் எழுதுங்கள், துவாக்களை எழுதி எடுத்துக் கொள்ளுங்கள், அதனுடைய கருத்தை எழுதி வீட்டை எழுதி ஒட்டுங்கள், குழந்தைகளுக்கு பாடமாக்கி கொடுங்கள், மனைவி மக்களுக்கு பாடமாக்கி கொடுங்கள், ஒவ்வொரு நாளும் காலையில் மாலை இந்த குழந்தைகளின் துவாக்களை பாடமாக்கட்டும். ரப்பனா என்று வரக்கூடிய குர்ஆனிலே சுமார் 40க்கும் மேற்பட்ட துவாக்கள் இருக்கிறது. சூரா பக்கராவுடைய கடைசி பகுதி அமன ரசூல் பிமா உன்சில இலை என்ற வரக்கூடிய அந்த வசனத்துடைய கடைசி துவா இருக்கிறது. அன்பானவர்கள், நாங்கெல்லாம் வாழ்க்கையில தவறாம உள்ளது, எழுதி வீட்டில் ஒட்டுங்கள், அர்ஜமா இருக்கிறது, அவருடைய அர்த்தத்தையே பாருங்கள், எல்லா மொழியிலையும் அவருடைய அர்த்தம் இருக்கிறது. ரப்பனா லா துஆஹிப்னா இன்ன சீனா என்று ஆரம்பிக்கக்கூடிய அழகான துவா, அந்த துவாவுடைய கடைசி அல்லாஹ் இப்படி முடிக்கிறாள். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான அடிப்படையான 3 விஷயங்களை கேட்கும்படி அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறான். எல்லாரும் கேட்போம், வஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா. ரொம்ப நாள்
واغفر لنا وارحمنا இந்த மூணு துஆவையும் நீட்டி 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 தொழுகையில் கேட்டுக்கொண்டு இருப்போம். சுஜூதில் கேட்போம், யா அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தருவாயாக, பாவ மன்னிப்பை தருவாயாக, உன்னுடைய ரஹ்மத்தை தருவாயாக, அந்த மௌலானா சந்தூர்ன அலல் கௌமில் காஃபிரீன், அந்த நீண்ட துஆவுடைய கடைசி பகுதி வஃபு அன்னா வஃபிர் லனா வஹம்னா. கடைசி பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறா, யா ரசூலல்லாஹ், நான் லைலத்துல் கத்ருடைய இரவா இருந்தால் என்ன கேட்கணும்? அல்லாஹும்மா இன்னக அஃவுவுன் துஹிப்புல் அஃவு ஃஅஃபு அன்னா. அல்லாஹ்வுடைய அஃவு மன்னிக்க கூடிய அந்த மன்னிப்பை கடைசி லைலத்துல் கத்ருடைய இரவில் கேட்கும்படி சொன்னார்கள். அந்த வஃபு தான் இந்த வஃபு எல்லாவற்றையும் நம்முடைய பாஷையில் கேட்பது என்பது ஒரு சில வேளை சிரமமாக இருக்கிறார்களே. துஆக்கில் வாழ்க்கையை கடைபிடித்து வருவோம். இன்னொரு துவா இருக்குது, ஆச்சரியமான ஒரு துவா. அன்பானவர்களே, நாங்கள ஓதி வாழ துவா தான், ஆனால் இந்த துவாவுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குதா? இவ்வளவு வலுமை, ஒரு வலுப்பமான துவாவா என்றால் ஆச்சரியம் ஆச்சரியம். இந்த துவா அவ்வளவு விசேஷமான ஒரு துவா. ஆனால் எல்லாரும் ஓதுறோம், எல்லாரும் ஆமீன் சொல்ற துவா தான். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அதிகம் கேட்ட துவா, எத்தனையோ துவா கேட்டிருக்கிறார்கள். ஆனா இந்த துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை தான் ஆக கூடுதலாக தன்னுடைய வாழ்க்கையில் ஓதி இருக்கிறார். சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நிறைய தடவை ஓதிருக்கிறார். மூணு வார்த்தைகளை கொண்ட துவா, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஃபிரதி ஹஸனா வக்கினா அஸாபன்னார் என்று வரக்கூடிய மூன்று பகுதிகளை கொண்ட விசேஷமான ஒரு துவா. அதுல உள்ள விசேஷம் என்பதனால்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அதிகமாக இந்த துவாவை ஓதி வந்திருக்கிறார்கள், அதிகம் அதிகம் ஓதி இருக்கிறார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க காபாவுக்கு போனால் காபாவை சுற்றி நீங்க தவாப் செய்து வார நேரம் அந்த காபாவுடைய ஒவ்வொரு மூலையிலும் மலக்குமாறு இருந்து கொண்டு ஆமீன் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்க காபாவுக்கு போய் காபாவை தவாப் செய்ய நீங்க ஆரம்பிச்சால் இந்த துவாவை கேளுங்க. ஏன் இந்த துவாவுக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்லி, இந்த துவாவுக்கு ஆமீன் கிடைத்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது என்ன துவா தெரியுமா? ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஃபிரதி ஹஸனா வஃகினா அஸாபன்னார் என்ற துவாவை ஓதி வாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. தவாப் செய்யக்கூடிய நேரம். அன்பானவர்களே, பொதுவாக நாம துவா கேட்க ஆரம்பித்தால் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லா துன்யாவுடைய தேவையை கேட்கிறோம். நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரம், நம்முடைய பிரச்சனை, நம்முடைய கடன், நம்முடைய கல்யாண தேவை, என்னென்ன துன்யாவுடைய பிரச்சனை இருக்கிறதோ அவைகள் தான் நமக்கு முன்னுக்கு வரது. ஆனால் துவாவுடைய ஒழுக்கம் ஒன்று இருக்குது, அல்லாவை கேட்கணும், அல்லாவுடைய மஃபிரத்தை கேட்கணும், அல்லாவுடைய ரஹ்மத்தை கேட்கணும், அல்லாவுடைய ரிஸ்வானை கேட்கணும், அல்லாவுடைய மன்னிப்பை கேட்கணும், அல்லாவுடைய சுருக்கத்தை ஞாபகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் கேட்டுட்டு துன்யாவும் கேட்கணும். இந்த துவா அப்படியான ஒரு விசேஷமான ஒரு துவா. உண்மையான எல்லாத்தையும் மனிதியாளங்கள் கணக்கு உட்கார்ந்து கேட்க வேண்டிய துவாவை ஒரு சில நிமிடங்களில் கேட்கக்கூடிய ஒரு துவா தான் இந்த அழகான ஒரு துவா. ஆரம்பத்தில் காபாவை தவா செய்யக்கூடிய சில மக்கள் அரபிகள் துவா கேட்பாங்க. தவா செஞ்சுட்டு வந்து கேட்பாங்க, யா அல்லாஹ், இந்த வருஷத்தை நல்ல வியாபாரத்துக்குரிய வருஷமா, நல்ல குழந்தை கிடைக்கக்கூடிய வருஷமா ஆக்கிட்டான்னு சொல்லி துவா கேட்டுக் கொள்வாங்க. அந்த குரான் எப்படி சொல்றாங்க, சில மக்கள் மட்டும் கேட்பார்கள், ஆசிரத்துடைய விஷயங்களை யாரும் அல்லாட்ட கேட்கறது இல்ல. அவங்க துனியா மட்டும் கேட்பாங்க, அவங்களுக்கு ஆசிரத்து ஒன்றும் கிடையாது. ஆனால் சில மக்கள் வந்தார்கள்,
சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார்கள். அவங்க அப்படி கேட்கல துவா, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الاخره حسنه وقنا عذاب النار இந்த கேட்கக்கூடியவர்கள் அல்லாஹ் இவர்களை பற்றி சொல்கிறான், உலாஇக லஹும் நசீபும் மிம்மா கஸபு வல்லாஹு சரீஉல் ஹிசாப். இவர்கள் எதை கேட்கிறார்களோ அவர்களுக்கு அது இருக்குது அல்லாஹ் சொல்கிறார்களே. அதனால இது சிறிய துவா தான், ஆனால் ஆச்சரியமான எல்லா தேவைகளையும் கொண்டு வந்து கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்கு. பொதுவாக எல்லாருக்கும் ஆசை நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நல்லம் என்று எதையெல்லாம் விரும்புகிறோம். இது கொஞ்சம் கவனமாக கேளுங்க, நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல புள்ள, நல்ல தொழில், நல்ல ஊர், நல்ல நேபர், நல்ல வியாபாரம், நல்ல உண்டு, நல்ல வாகனம் என்று யாரெல்லாம் எதையெல்லாம் நல்லதென்று விரும்புகிறோம், நல்ல விசால் எக்ஸாம்பிள் கூட நல்ல விசால், எதை எதையெல்லாம் வாழ்க்கையில் நல்லது 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 என்று விரும்புகிறோமோ அவர்கள் இந்த துவாவை தொடர்ந்து கேட்பார். வெறுமனே நல்லது என்ற அர்த்தம் கிடையாது. உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த இடத்தில் ஹசனாவை கூறு அர்த்தம், ஒரு மனிதன் துனியாவை எதையெல்லாம் தனக்கு நல்லது என்று விரும்பி எழுதுகிறானோ அத்துணை நலமும் துனியா ஹசனாவுக்குள்ள இருக்கிறது. ஒன்றாக சொல்லி சொல்லி உடச்சு உடச்சி கேட்கணுமா? நிலைமையிலையும் நம்முடைய நிலைமையை நல்லதாக்கித்தான் என்பது முடிக்கிறதில்ல எல்லா துவாலையும் இந்த வார்த்தையை சொல்வார்கள். ஜாமியான துவா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நலவுகளையும் துனியாவுடைய ஆசைக்குரிய எல்லா நலவுகளையும் ஒன்று சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு அழகான துவா குர்ஆனில் வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நிறைய ஓதிருக்கிறாங்க, ஓத சொல்லி இருக்கிறாங்க. அப்படியான ஒரு துவா தான் இந்த அழகான சிறிய ஒரு துவா. ஒரு தடவை அனஸ்புர் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு கூட்டம் நம்ம டெலிகேஷன் இமாம் அவங்களே ஒரு பெரியவர், ஒரு மூத்தவர், பொதுவா எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, நல்லவர்கள், பெரியவர்கள், பெற்றோர்கள், மூத்தவர்களை கண்டா எங்களை துவால சேர்த்து கொள்ளுங்க என்று சொல்றது ஒரு அழகான ஒரு பழக்கம், ஒரு நல்ல பழக்கம். நாங்களும் எங்களை குழந்தைகளா மூத்தவர்கள், பெரியவர்கள், உளமாக்கள், நல்லவர்களிடம் கொண்டு போய் என்னுடைய மகனுக்காக, என்னுடைய மகனுக்காக துவா செய்யுங்கள் என்று வேண்டிக் கொள்வது சிறந்த ஒரு அழகான ஒரு வழிமுறையாக இருக்கு. கொண்டு போய் சொல்லுங்க, படிக்கிறாரு, மதரசா போட போறேன், ஸ்கூல் போட போறேன், இந்த கோர்ஸுக்கு போறாரு, நல்ல முறையில படிச்சு நல்ல பிள்ளையாக துவா செய்யுங்கள் நாங்க செய்யற மாதிரி நல்ல மக்கள், பெரியவர்கள், மூத்தவர்களிடம் கொண்டு போய் துவா அப்படின்றது அழகான ஒரு பழக்கமாக இருந்தது. அனைத்து கொண்டு மாறிக்கிறது அவள்கிட்டையும் அந்த கூட்டம் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு எல்லாம் துவா செய்யுங்களே, அதெல்லாம் வந்திருக்கிறோம். அனைத்து கொண்டு மாறிக்கிறது எல்லாவர்கள் இந்த துவாவை செஞ்சாங்க. போதும் இந்த துனியாவுடைய ஆகரத்துடைய ஒட்டுமொத்த நலமும் உங்களுக்கு கிடைக்கும். சொன்னாங்க, இதா ஆசாக்கும் அல்லாஹு ஃபி துன்யா ஹஸனத்தன் வஃபி ஆஹிரத்தி ஹஸனத்தன் வவகாக்கும் அதாபன் நாரி ஃபக்கத் ஆதாக்கும்ல் கைர் குல். இந்த துவா கபூலானா மட்டும் போதும், துனியாவுடைய எல்லா நலவும், ஆஹிரத்துடைய எல்லா நலவும், அதாப் நரகத்துடைய அதாபை இருக்கும் பாதுகாத்து இந்த துவா கபூலானாலே போதும் ஒட்டுமொத்த துனியாவுடைய ஆகரத்துடைய எல்லா நலமும் உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால் அன்பானவர்களே,
யாரும் வந்து எங்கள்கிட்ட துவா செய்யுங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லான்னு சொல்றது விட்டுட்டு அல்லாஹ் உங்களுக்கு துனியா ஆக்கிறது எல்லா நல்லதையும் தந்துடுவாங்க. கேட்கிற நேரம் சுருக்கமாகவே துவா செய்து கொள்வோம், அவட்ட முன்னுக்கே துவா செய்து கொள்வோம். யாரெல்லாம் குழந்தைகளை கூட்டி வராங்களோ அதில் எங்க பிள்ளைக்கு துவா செய்யுங்கள், அந்த குழந்தைகளுக்கு சொல்லுங்க அல்லாஹ் உங்களுக்கு துனியா ஆக்கிறது எல்லா நல்லதையும் தந்துடுவானா. பாப்பா என்ன நலவையெல்லாம் கற்பனை பண்ணி கூட்டி வந்தாரோ இதெல்லாம் நலவும் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக கிடைக்கும். அன்பானவர்களே, இது அழகான ஒரு பழக்கம். நலவதன் கேட்கணும், அல்லாவிடத்துல ஷர்ர கேட்கக்கூடாது, அசாப கேட்கக்கூடாது, நோவினியை கேட்கக்கூடாது, மவுத்து கேட்கக்கூடாது. அல்ல எப்படியாவது நான் மவுத்து ஆக்கி எனக்கு இருக்கிறாள் வாழையால் காலம் ரொம்ப மோசம் நோயில் யாரும் மவுத்த கேட்கக்கூடாது. பொறுமையை கேட்கக்கூடாது, பொறுமையை கேட்டால் சோதனை தான் நோக்கி, சும்மா யாருக்கும் பொறுமையாக இருக்க முடியாது. ஒரு சோதனை வந்தாதான் சோதனையில பொறுமையா இருக்கணும். யாராயினோ மிக பொறுமைசாலியை ஆக்கிய பொறுமையை தாண்டால் அவர் சோதனையை கேட்கிறார். சோதனையை கேட்டால் கட்டாய பொறுமையாக இருக்கணும். அதனால யாரும் பொறுமையை கேட்கக்கூடாது, நோயை கேட்கக்கூடாது, மௌத்தை கேட்கக்கூடாது. ஒரு மனிதனுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை பார்க்க போனார். வட்டசாட்டமான மனிதர், நல்ல ஜவானான மனிதர், ஆனால் ஒரு கோழி குஞ்சிக்கு நோய் வந்தால் சுருண்டு எப்படி போயிருக்குமோ அது மாதிரி மாட்டி வதங்கி சுருண்டு போயிருக்கார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமா இருந்தது, என்ன மனிதர் இப்படி சுருண்டு போயிருக்கிறார். கேட்டார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹல் தஉல்லாஹ பிஷை, நீங்க ஏதாவது அல்லாஹ்க்கு துஆ கேட்டுவாரீங்களா? இந்த மனிதர் சொன்னார், கால நஅம் குந்து அகூலு, நான் ஒரு துஆவை தொடர்ந்து அல்லாஹ்விடம் கேட்டுவாரேன். கேட்டாங்க, என்ன துஆவை கேட்டுவாரீங்க? அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் இப்படி துஆ கேக்குறேன், அல்லாஹும்மா மா குந்த முஆக்கிபி பிஹி ஃபில் ஆகிரா ஃஅஜ்ஜிலு லீ ஃபித் துன்யா. யா அல்லாஹ், நான் செய்த பாவத்துக்கு நாளைக்கு மறுமையினால நீ என்னை குத்தம் குடிப்பாய், தண்டனை தருவாய் என்றிருந்தால் அந்த தண்டனை எல்லாம் ஆசிரத்துல எனக்கு தராமா, அதையே துன்யாவுலேயே எனக்கு முற்படுத்தி தந்துடு, ஆசிரத்து தராதே என்று நான் துவா கேட்டு வாரேன் என்று மனிதர் சொன்னார். மனிதரை பார்த்து சொன்னாங்க, فقال رسول الله صلى الله عليه وسلم سبحان الله لا تفيقه ولا تستفيقه الله உனக்கு துனியால தண்டனைகள் உனக்கு தாங்க முடியுமா? நீ அப்படி துவா கேட்காத அல்லாஹ் கிட்ட, ஆகிறது நல்லா இருக்கணும், துனியால என்ன கஷ்டப்படுத்தி துனியால தண்டனை ஏற்றாடு கேட்காம அல்லாஹ் இப்படி கேளு, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரதி ஹஸனா. யா அல்லாஹ், துனியாவுக்கு நல்லதா ஆகிரதுக்கு நல்லதா என்று அல்லாஹ்விடம் துவா கேளு. துனியால கஷ்டத்தை மாற்றத்து நலவழித்து சொல்லி கேட்காதே என்று புத்திமதி சொல்லி கொடுத்தாங்க. அந்த மனிதர் சொல்கிறார், நான் துவா ஓதி வந்தேன், அவர் பழைய நிலைமைக்கு தெரிஞ்சுட்டார். அந்த மனிதர் சொல்கிறார், அன்பானவர்களே, எவ்வளவு தேவை இருக்கு. கால எழுப்பினால் மனிதன் கடைக்கு தொழில் துறவுக்கு போற நேரம் மண்டையில் தலையில் ஆயிரம் பிரச்சனை, ஆயிரம் தேவை, எல்லாத்தையும் பேசுகிறாரே. அல்லாஹ்வின் ஒரு வார்த்தை, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரதி ஹஸனா என்னென்ன நாட்டில் அசௌகரியமா நிலைமைகள் ஏற்பட்டிருக்கிறதோ அவைகளை நீக்கி நல்ல சூழலை, நல்ல நிலைமைகளை, நல்ல ஆரோக்கியம் நிலைமைகளை கொண்டு வருவாயாக. பயங்கரமான நிலைமைகளை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்தருவாயாக. நல்ல மௌத்தை தந்தருவாயாக, நல்ல சக்கராத்தை தந்தருவாயாக, நல்ல மௌத்தை தந்தருவாயாக. யாரா திருத்துக்கும் உன்னுடைய உன்னிடம் வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக, உன்னுடைய மக்களத்தை தந்தருவாயாக, உன்னுடைய ரஹ்மத்தை தந்தருவாயாக, உன்னுடைய மன்னிப்பை தந்தருவாயாக, உன்னுடைய பொருத்தத்தை தந்தருவாயாக. நாளை உன்னுடைய லிஹாவை சந்திப்பை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.